Bible Hour, presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். சாட்டலைட் பைபிள் ஸ்கூல். வாழ்த்துக்கள். திருமறை நேரம் நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்புடைய வரவேற்கிறோம். 10 கட்டளைகள், 10 கமாண்ட்மெண்ட்ஸ், ரைட். இப்போது நாம் நிறைய விஷயங்களை நல்ல விவரமாக கேட்க வேண்டிய அளவுக்கு நாம் கேட்டிருக்கிறோம். இந்த இறுதி செய்தியில் நியாயப்பிரமாணத்தினாலே மனிதருக்கு கிடைக்காத நீதியை தேவன் சபையில் கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கிறார். இது எவ்வளவு முக்கியமானது! இதை சரியாக உணர்ந்து கொண்டால் ஒரு மனுஷன் சரியான கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய சரீரமான சபைக்குள்ளே நிச்சயமாக இருப்பார். இந்த புதிய பிரமாணம் கிறிஸ்துவின் சரீரமான சபைக்குள்ளே இருக்கிறது. அதனால் இந்த புதிய பிரமாணத்தை நேசிக்கிறையா, இப்போ நல்லா புரியுது, இப்போ ரொம்ப கரெக்டாக புரிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதா இருந்தால் உடனடியாக இந்த புதிய பிரமாணத்துக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். ஏன்னா யாக்கோபு முதல் அதிகாரத்தில் வசனம் சொல்லுது, இந்த சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதற்கேற்றபடி செய்கிறவர்களாக இருக்கிறவன் தான் பாக்கியவான். செய்யும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கீழ்ப்படிவதற்காக உங்கள் மனதை ஒப்புக் கொடுங்க. உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். செய்திக்கு போகலாங்களா? இந்த நாளிலே நம்பி செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம். திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ்ந்து சுகமாக இருப்பீர்களாக. நடுநிலையான இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி உங்களை மென்மேலும் கிறிஸ்துக்குள்ளாக ஆழமாக ஊன்ற கட்டப்படவும் அவருக்குள் வளரவும் வேர்கொள்ளவும் ஆசீர்வதிப்பார் என்று நான் நம்புகிறேன். இந்த நாட்களில் 10 கமாண்ட்மெண்ட்ஸ், 10 கட்டளைகள் என்ற தலைப்பில் ஒரு பெரும் தொடராக செய்தியை கேட்டு வந்தீர்கள். அந்த வகையில் இது கடைசி செய்தி. நண்பர்களே, கண்ணித்துக்குரியவர்களே, பழைய ஏற்பாடு என்று அழைக்கக்கூடிய மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் 613 பிரமாணங்கள். அவைகளாலே ஒரு மனிதன் நீதிமானாக்கப்பட முடியாது. ஒருவனும் நீதிமானாக்கப்படவில்லை. தேவ நீதி அதனால் மனிதன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. தேவன் இரக்கமுள்ளவராக தமது கிருபையை வெளிப்படுத்தும்படி தமது ஒரே குமாரனை பூமிக்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது நோவா போன்ற ஒரு தனி மனிதனுக்கு கிருபை காண்பிப்பதற்காக மட்டுமல்ல, அல்லது யோனா போன்ற ஒரு மனிதனுக்கு மட்டும் கிருபை காண்பிப்பதற்காக மட்டுமல்ல, அல்லது மரியாள் போன்ற ஒரே ஒரு கன்னிகைக்கு கிருபை காண்பிக்க வேண்டும் என்று மட்டுமல்ல, எல்லா மனுஷர் மேலும் இந்த கிருபை பிரசன்னமாக வேண்டும், எல்லாருக்கும் இந்த கிருபை கிடைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இது ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லையா? தீத்து 2வது அதிகாரம், உங்கள் கையில் புதிய ஏற்பாட்டில் 296வது பக்கம் 11வது வசனம் பாருங்கள். ஏனெனில், கவனியுங்கள், எல்லா மனுஷருக்கும், கவனியுங்கள், ரட்சிப்பை அளிக்கத்தக்க, கவனியுங்கள், தேவ கிருபையானது பிரசன்னமாகி. இந்த ஒரு வசனத்தில் தேவனுடைய கிருபை யார் யாருக்காக, எல்லா மனுஷரும் எதற்காக, ரட்சிக்கப்படும்படி எல்லாருக்காகவும் இந்த கிருபை பிரசன்னமாயிருக்கிறது. சூரியன் இடத்திலிருந்து வெளிச்சம் பூமியில் பிரசன்னமாயிருக்கிறது போல சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், அவர் சிந்திய இரத்தத்தின் வழியாக இந்த கிருபையானது எல்லார் மேலும் பிரசன்னமாயிருக்கிறது. தீத்து 3வது அதிகாரம் 4வது வசனம், நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேல் உள்ள அன்பும் பிரசன்னமான போது. 5வது வசனம் பாருங்கள், நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம்
அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவினுடைய புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்ற நம்பிக்கையின்படி சுதந்திரத்துக்காக. ஆகவே இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய கிருபையின் மூலமாக நம்மை ரட்சிக்கிறார். அதற்காக நாம் எந்த கிரியையும் செய்யவில்லை, விசுவாசம் மட்டும் வைத்தோம் தேவனிடத்தில். பாவம் மன்னிப்பாகிய அந்த ஈவு நமக்கு கிடைத்தது. எபேசியர் 1:7 பாருங்கள், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே. கிருபை என்பதை இங்கே ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம்னா ரிச்சஸ், ரொம்ப பெரிய கடவுளுடைய ஐஸ்வர்யமாக இருக்குதான். கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே கவனிங்கள், இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் தேவனுடைய ஐஸ்வர்யம் கிருபையாக நமக்கு கிடைக்கிறது. ஒரு வற்றாத ஒரு ஜீவ நதி போல கிடைக்கிறது. எப்பேற்பட்ட ஒரு பாவியும் மன்னிக்கத்தக்கதாக கிடைக்கிறது. ஜான் நியூட்டன் என்ற ஒரு மனிதன், கடந்த 17வது நூற்றாண்டின் கடைசியில் வாழ்ந்த ஒரு மனிதன், அவன் மிக பாவியான ஒரு மனிதனாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் மனிதர்களை அடிமைகளாக கொண்டு அவர்களை விற்று அதன் மூலமாக அதிக செல்வந்தனாக மாறினான். அந்த அடிமைகளை கப்பலில் ஏற்றி கொண்டு வரும்போது அவர்களோடு சகலவித துன்மார்க்க விபச்சார வாழ்க்கைகளை கொண்டான். ஆப்பிரிக்காவிலிருந்து இங்கிலாந்துக்கு ஆண்களையும் பெண்களையும் ஒரு ஆடு மாடுகளைப் போல கப்பலில் ஏற்றி ஈவு இரக்கமற்றவர்களாய் அவர்களை அடித்து கொன்று அவர்களை அனுபவித்து இங்கிலாந்து தெருக்களிலே அவர்களை ஆடு மாடு விற்பது போல ஏலத்தில் விட்டுவிட்டான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவனுடைய அக்கிரமத்தை எண்ணி பார்த்து, இமயமலை அளவுக்கு கிருபை கிடைத்தால் கூட என் பாவத்தை யாராலும் கழுவ முடியாது என்று அவன் நினைக்க ஆரம்பித்தான். There is no forgiveness in my life என்று அவன் தன்னுடைய பாவத்தை குறித்து இமாலய அளவில் ஒரு எண்ணமுடையவனாக இருந்தான். தேவன் நம்மை நம்முடைய நற்கிரிகள் நிமித்தம் அல்லது நம்முடைய யோகிதைகள் நிமித்தம், நமது நாம் நீதிமான்களாக இருக்கிறோம் என்பது நிமித்தம் அவர் நம்மை செய்யாமல் ரட்சியாமல், மாறாக இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையின் இரத்தத்தினாலே அவர் நம்மை ரட்சிக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்கள் சிவேனென்று இருந்தாலும் அது பஞ்சை போல மென்மையாகும். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக கிருபையின் இரத்தமாகிய இயேசுவின் இரத்தம் நம்மை கழுவக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தான் புதிய ஏற்பாட்டில் நாம் படிக்கிற இந்த இரட்சிப்பு, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நாம் பெறுகிற இரட்சிப்பு, அது நம்முடைய செயலாக இல்லை, மாறாக விசுவாசமாக இருக்கிறது. தீத்து 3:5 நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம், நீதியின் கிரியினா நேர்மையான நல்ல செயல்கள். இன்னைக்கு மதங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு மதத்திலும் சில காரியங்களை அவங்க நல்லதுக்கென்று செய்வார்கள். கத்தோலிக்கர்களை பாருங்கள், அவர்கள் சில நற்கிரிகளை செய்வார்கள். இஸ்லாமியர்களை பாருங்கள், அந்த சரீர ஒடுக்கம் என்ற விஷயத்தில் ஒரு 40 நாளைக்கு நற்கிரிகளை செய்வார்கள். எல்லா மதத்திலும் இது இருக்குது, ஆனால் எந்த ஒரு நற்கிரியும் மனிதனை ரட்சிக்கலை. நம்முடைய தான தர்மங்களால் நாம் ரட்சிக்கப்பட முடியாது. சகோதரர்களே, நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலாலும் நம்மை ரட்சித்தார். மறுஜென்மம் முழுக்கு என்பது ஞானஸ்தானம். ஞானஸ்தானத்தில் ஒரு மனிதன் கீழ்ப்படுகிறானே, அது விசுவாசத்தை காண்பிக்கிற ஒரு செயலை தவிர அது ஒரு செயல் கிடையாது. விசுவாசம் உள்ள ஒரு மனிதன் தேவனுக்கு காண்பிக்கிற ஒரு இடமாக தான் ஞானஸ்தானம் இருக்கு. பேப்டிசம் இட் இஸ் நாட் அ ஒர்க், இட் இஸ் அ கண்டிஷன் தட் யூ ஆர் ஒபேயிங் காட் இன் ஃபேத். விசுவாசத்தினாலே நாம் செய்கிற ஒரு கிரியை தானே, அது ஒரு செயல் அல்ல. ஆகவே விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் இல்லாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். மார்க்கு 16:16
ஆகவே எப்பேற்பட்ட ஒரு பாவியும் யாராக இருந்தாலும் சரி, நாம் எந்த ஜனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எத்தனை தலைமுறையாக நாம் இப்படி வாழ்ந்திருந்தாலும் சரி, இயேசுவின் இரத்தம் உன் பாவங்களை கழுவி உன்னை மாற்றிவிடும், உன்னை புதிதாக்கிவிடும். தேவன் தமது கிருபையின் ஐஸ்வர்யத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள் வைத்திருக்கிறார். சகோதரர்களே, ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட மக்களை குறித்து ஒரு தகவலை படிக்கிறோம். அது நம்முடைய கவனத்துக்குரியதாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:47. இது ஒரு புகழ்பெற்ற ஒரு வசனம். ஆனால் மக்கள் இதை விளங்கிக் கொள்வது கிடையாது. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். யார்? ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். யாரை சேர்த்து கொண்டு வந்தார்? ரட்சிக்கப்படுகிறவர்களை. எதனாலே அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள்? பாவ மன்னிப்பின் வழியாக. பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் பரத்தையும் பெறுவீர்கள். ஆக பாவம் மன்னிப்பும் பரிசுத்தமாக்கப்படுதலும் ஒன்றாக பேசப்பட்டிருக்கிறது. இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், 41 பாருங்கள், அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஞானஸ்தானத்தின் வழியாய் பாவம் மன்னிப்பையும் பரிசுத்தாவையும் பெற்றுக்கொண்ட இந்த 3000 பேரை ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றும் தேவன் அவர்களை சபையில் சேர்த்து கொண்டார் என்றும் 47 படிக்கிறோம். அப்படியானால் இங்கே சபை என்று படிக்கிறோமே, அது எது? பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட சபை என்ற வார்த்தையை நீங்கள் படிக்கலாம். ஆனால் அந்த சபை ஆலோசனை சபை, மனிதர்களால் நடத்தப்படுகிற ஒரு சபை, இஸ்ரவேலில் மூப்பர்கள் கூடி வந்த சபை. அந்த சபை வந்து மனிதர்களுடைய தீர்மானங்களுக்காக கூட்டப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாம் படிக்கிற சபை என்ற இந்த வார்த்தை, இந்த எக்லீசியா என்ற இந்த வார்த்தை, தேவனுடைய ஜனங்களால் ஆனதாக இருக்கிறது. பாவ மன்னிப்பின் வழியாக பரிசுத்தாவியை பெற்ற மக்களால் ஆனதாக இருக்கிறது. இந்த சபைக்கு மரணமே கிடையாது, எப்பொழுதும் ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 3:15. தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். புரிஞ்சுதுங்களா? இப்ப பேனால் அடிக்கோடுங்கள். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. அதனால தான் சொன்னேன், பழைய ஏற்பாட்டில் கூடி வந்த சபை அது ஒரு ஞான சபை, மூப்பரின் சபை, சமுதாயத்துக்கான தீர்மானங்களை ஏற்றக்கூடிய சபை. இப்போ நம்ம நாட்டில் கூட சட்ட சபை, மேல் சபை என்றெல்லாம் சொல்கிறோமே, அந்த மாதிரி சபை. இன்றைக்கும் கிராமத்தில் பஞ்சாயத்து சபை, அந்த மாதிரி சபை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பேசப்படுகிற ஒரு சபை சத்தியத்தை தூணாக கொண்டு தேவனுடைய வீடாக ஜீவனுள்ளதாக இருக்குதான். இட் இஸ் எ லிவிங் சர்ச். அப்படின்னா அங்கே ஆத்மா வாழ்கிறது என்ற அர்த்தம். அங்கே பாவம் இல்லை என்று பொருள். அங்கே ஆவியானவர் வாசமாக இருக்கிறார் என்று அர்த்தம். அந்த இடத்துல சத்தியம் இருக்கிறது என்று பொருள். ஆக அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சபை, சட்டசபை கிடையாது, பஞ்சாயத்து சபை கிடையாது, கிராம சபை கிடையாது, பழைய ஏற்பாட்டு சபை கிடையாது, கிறிஸ்துவுக்குள் குணமாக்கப்பட்ட மக்களின் சபை தான் அது. சகோதரர், இந்த சபைக்கு சரீரமாக யார் இருக்கிறாங்க, தலையாக யார் இருக்கிறாங்க, இதை நாம் தெரிஜிக்கணும். எபேசியர் 1:23 பாருங்கள், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய, பேனல் அடிக்கோடுங்கள், சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான, பேனால் அடிக்கோடுங்கள், தலையாக தந்தருளினார்.
ஒன்று திம்மத்தி 3:15 பார்த்தோம், சபை ஜீவன் உள்ளதாக இருக்கிறது, சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. இப்பொழுது அந்த சபை ஒரு சரீரமாக இருக்கிறது, அந்த சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். இந்த சபைக்குள்ள கடந்த 2000 ஆண்டுகளாக விசுவாசம் உள்ளவர்களாய் ஞானஸ்தானம் பெற்ற எல்லா மனுஷரும் அதில் நிரப்பப்பட்டிருக்காங்க. இந்த ஐஸ்வர்யத்தை, இந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்ட மக்கள் அனைவரையும் தேவன் அதற்குள் வைத்திருக்கிறார். கவனிப்போம், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபை. எப்படி நோவா அவனுடைய காலத்தில் அவன் கட்டின அந்த பேழையில் எவ்வளவு மிருகங்களை அதில் நிரப்ப முடியுமோ அதில் நிரப்பணும், அது மாதிரி இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய ஜீவனுள்ள சபையில் கீழ்ப்படுகிற எல்லா மனுஷரையும் அதில் நிரப்புகிறார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய சபை. இந்த சபை கிறிஸ்துவை தலையாக கொண்டிருக்கிறது. சகோதரில் நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு தலை இருக்குது, உங்களுக்கும் தலை இருக்கிறதுனால தான் அதை கேட்டு உணர முடியுது. இப்போ என் தலையை என்னை விட்டு எடுத்துட்டீங்கன்னு வைங்க, இந்த உடலுக்கு எந்த விதமான உயிரும் கிடையாது, உணர்வும் கிடையாது, ஆன்மா கிடையாது, சிந்தனை கிடையாது. ஆக இந்த தலை இருந்தால் தான் இந்த சரீரம் முழுவதும். அதுபோல் கிறிஸ்துவாகிய தலை இருந்தால் தான் சபையாகிய அந்த சரீரம் முழுவதும் சரியாக இருக்க முடியும். அதனால தான் இந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், சபை என்பது ஒரு பிரிவினை கூட்டம் அல்ல. இன்றைக்கி இந்த மதவாதிகளும் மத துரோகிகளும் மத எதிரிகளும் கள்ள போதர்களும் இந்த நட்சத்திரங்களும் என்ன செய்தாங்க, சபையாகிய இந்த மார்க்கத்தை மதமாக மாற்றி ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எல்லைகளை ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மனிதனை சொல்லி நான் அந்த சபைக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க, எங்கள் சபைக்கு தலைமை இடம் இங்கிலாந்தில் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்கு தலைமையகம் பரலோகம் தானே? அப்போ கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு பரலோகம் தலைமையகம் தானே? ஆக நாம் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவாகிய அந்த தலைமைக்குள்ளே தான் கீழே நாம் செயல்படணும். கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு திருமணமான பெண், அவளுடைய கணவன் காஷ்மீரத்தில் இராணுவத்தில் இருக்கார். அந்த அம்மா எது செய்வதாக இருந்தாலும் தன் கணவர் இடத்துல கேட்டு செய்கிறது. தன்னுடைய கணவன் உயிரோடு இருக்கிறதுனால அவருக்காக இங்கே காத்து கொண்டிருக்குது. ஒரு கால் அந்த கணவன் அங்கே இறந்து விட்டால் இவள் இங்கே விதவையாக மாறிவிடுவாள். இதானே நியாயம் சகோதரர்களே? மனிதர்களுக்குள்ளவே கணவன் தூரமாக இருந்தால் கூட கணவனுடைய கட்டளையின்படியும் ஆதங்கத்தின்படியும் உறவின்படியும் உணர்ச்சியின்படியும் மனிதர்களுக்கு மனிதர்களே வாழும்போது ஆவிக்குரிய தலையாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆவிக்குரிய சரீரமாகிய சபைக்கும் உள்ள உறவில் நாம் எப்படிப்பட்ட நியாயத்தை காண்பிக்கிறோம்? தலையில்லாத முண்டங்களைப் போல் தான் இன்றைக்கி சபை இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவை அங்கீகரிக்கவில்லை, அவருடைய உபதேசத்தை அங்கீகரிக்கவில்லை, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை தள்ளிவிட்டு ஏதோ இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மதத்தில் ஒரு அங்கத்தினர்களைப் போல அவர்கள் இருப்பதை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம் இல்லையா? எபேசியர் 4:15 பாருங்கள், அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்வுகளாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற ஒரு மனிதன் வளருகிறான். ஏனென்றால் வளருகிற பொருள் எல்லாம் ஜீவன் உள்ளதாக இருக்குது. எதெல்லாம் வளருதோ அதுக்குள்ளே உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ சபை வளருகிறதுன்னு சொன்னால் சபை உயிரோடு இருக்குதுன்னு அர்த்தம். தலை உயிரோடு இருந்தால் தான் சரீரம் உயிரோடு இருக்க முடியும். தலையாகிய கிறிஸ்துக்குள்ளே சத்தியத்தை பிடித்து கொண்டு நாம் வளர வேண்டும். புதிய உடன்படிக்கையை பிடித்து கொண்டு நாம் வளர வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வாங்கப்பட்ட சபைதான் கிறிஸ்துவின் சபை என்று அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 20:28 ஆகையால் உங்களை குறித்தும் பேனால் அடிக்கோடுங்கள், தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபையை, அண்டர்லைன் பண்ணிட்டீங்களா? தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபையை. அப்போ சபை என்பது
தேவனுடைய சுய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டது. அதனால தான் மனிதர்கள் அதற்கு பெயர் வைக்க முடியாது, மனிதர்கள் அதற்கு தலையாக இருக்க முடியாது. மனிதர்கள் வந்து அந்த சபைக்குள்ள தங்களுடைய ஆணவத்தையும் கோபத்தையும் பெருமையும் பழக்கத்தையும் வழக்கத்தையும் மத கலாச்சாரங்களையும் உள்ளே கொண்டு வர முடியாது. என்னுடைய சரீரத்துக்குள்ளே இருக்கிற இரத்தத்தில் வெளியிலிருந்து கிருமிகளையும் என்னை கொல்லக்கூடியவைகளையும் நான் உள்ளே கொண்டு வர மாட்டேன். என்னுடைய சரீரத்தில் இருக்கிற ரத்த ஓட்டம் நல்லா இருந்தால் தான் நான் உயிரோடுக்க முடியும். அது மாதிரி இயேசு கிறிஸ்துடைய சரீரமாகிய சபை அவருடைய இரத்தத்தினால் வாங்கப்பட்டிருக்கு. அதற்குரிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். எபேசியர் 5:24 வசனம் பாருங்கள். கையில் பேனா இருந்தால் அடிக்கடி விடுங்கள். 24, ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல. அப்போ சபை என்பது மனிதனுக்கு கீழ்ப்படுகிறதா இல்லை, தேவனுக்கு கீழ்ப்படிதான் இருக்கு. சரி, இந்த கீழ்ப்படுகிற சபையை கிறிஸ்து எவ்விதமாக சம்பாதித்தார்? 26 வசனம் பாருங்கள். தாமதே திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கும். சபைக்குள்ள மனிதர்கள் எப்படி வராங்க? திரு முழுக்கினாலே, அல்லது பாவ மன்னிப்புக்குரிய ஞானஸ்தானத்தினாலே. திருமுழுக்கு அப்படின்னா ஞானஸ்தானம் அர்த்தம். தண்ணீரை கொண்டு, தண்ணீர்னாலே நாம் ஞானஸ்தானம் பெறுறோம். சரி, இப்படி ஞானஸ்தானம் பெற்ற இந்த மக்கள் இயேசுவோடு அவருடைய சரீரமாகிய சபைக்குள் இருக்கும்போது எப்படிப்பட்டவர்களாக இருக்காங்க? 27 வசனம் பாருங்கள். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல், கவனியுங்கள், பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்காக தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். சபைக்காக இயேசு ரத்தம் சிந்தினாரே, சபைக்கு இயேசு தலையாக இருக்கிறாரே. அந்த சபை எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார்னா, கரை திரையற்றதாக, பரிசுத்தம் உள்ளதாக, பிழையற்றதாக, பரிசுத்தம் உள்ள ஒன்றாக அது இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். ஒரு மனிதன் திருமணம் செய்து கொள்ளும்போது ஒரு கன்னிகையை தேர்ந்தெடுக்கிறான். அழகான ஒருவளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். எந்த ஒரு கரை திரை அவள் மேல் இருக்கக்கூடாது என்று எண்ணுகிறான். அந்த அளவுக்கு ஒரு பியூர் வர்ஜன், ஒரு ஸ்பெனிஸ்டர் தேடிக்கொண்டு தன் மனைவியாக எடுத்துக்கொள்கிறான். அது மாதிரி சபையானது கிறிஸ்துக்கு முன்பாக பிழையற்றதாக, கரையற்றதாக, பரிசுத்தம் உள்ளதாக தமக்கு முன் நிறுத்தி கொள்ளும்படி அதை கொண்டு இருக்கிறார். சகோதரே, இந்த விஷயம் எப்படின்னு நம்ம எத்தனை முறை பேசினாலும் புரியாது. கிறிஸ்துக்கும் சபைக்கும் உள்ள ஒரு விஷயம் இருக்க, அது ஆவிக்குரியதாக இருக்கிறது. கவனிப்போம். எபேசியர் 5:32 வசனம் என்னோடு சேர்ந்து வாசியுங்கள், கோடிடுங்கள். இந்த இரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். அதாவது, This is a mystery between the church and Christ. கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள அந்த உறவு இருக்க, அதை மனித கண்களாலோ மனித வார்த்தினாலோ பேசவோ புரிந்து கொள்ளவோ தெரிந்து கொள்ளவோ முடியாது. அது ரகசியமாக இருக்கும். எனக்குள்ள உயிர் இருக்கு, அது எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் நான் பார்க்கலையே, அதை நீங்களும் பார்க்கல. அந்த உயிர் வெளியே போன பிறகு தெரியுது நான் செத்து போயிட்டேன்னு. அது மாதிரி சபையை நம்மால் சிலது பார்க்க முடியாது, அந்த ஆவிக்குரிய விஷயங்களை. ரகசியமாக இருக்குதான். இப்படிப்பட்ட ஒரு சபையில் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று தேவன் அவர்களை சேர்த்து கொண்டார். இந்த சபை 33வது வருஷம் எருசலேம் நகரத்தில் கொடுக்கப்பட்டது. அந்த சபை நாலு ஒரு வண்ணமாக வளர்ந்து அப்போஸ்தலருடைய காலத்தில் எருசலேமிலிருந்து யூதேயா முழுவதும் சென்று, சமாரியா சென்று, ரோமாபுரி சென்று, பூமியின் கடைசி பரியந்தமும் அந்த வார்த்தை சென்றது. முதல் நூற்றாண்டு காலத்தில் வானத்தின் கீழ் இருக்கிற எல்லா மனுஷருக்கும் சத்தியம் சொல்லப்படுகிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சியாக சொல்கிறார். கொலோசியர் 3:23 வசனம் பாருங்கள். அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது, அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன். ஆக பவுலடியாருடைய வாழ்க்கை காலத்தில்
முதல் நூற்றாண்டு காலத்தில் இருந்த மக்களுக்கு, வானத்தின் கீழே இருந்த எல்லா மக்களுக்கும் எப்படியோ சுவிசேஷம் போய் சேர்ந்திருக்கிறது. இதனால்தான் சுவிசேஷம் முதலாவது நூற்றாண்டில் 52வது வருஷம் பரிசுத்த தோமா அப்போஸ்தலராலே கேரளா வழியாக தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிற மயிலாப்பூருக்கு வந்து நற்செய்தி சொல்லப்பட்டிருக்கு. 20 ஆண்டு காலம் தோமா இந்த நாட்டில் நற்செய்தியை சொல்லியிருக்கிறார். 72வது ஆண்டில் அவர் கொலை செய்யப்பட்டார் என்ற தகவல் இங்கே சரித்திரத்தில் பதிவாக இருக்கிறது. இதெல்லாம் நான் எண்ணி பார்க்கும்போது முதல் நூற்றாண்டு காலத்திலேயே இந்த சபையை மக்களுக்கு கொண்டு போய் அப்போஸ்தலர்கள் காண்பித்திருக்கிறார்கள், அந்த உபதேசத்தை குறித்து போதித்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அதே உபதேசத்தின்படி நடக்கிற மக்கள் தான் சபையாக இருக்க முடியும், புதிய ஏற்பாடாக இருக்க முடியும். அவர்கள்தான் புதிய ஏற்பாட்டின்படி நடக்கிறதுனால தேவனுக்கு முன்பாக பிழையற்றதும் மாசற்றதும் பரிசுத்தம் உள்ளதும் கிறிஸ்து முன்பாக நிற்கக்கூடியதுமான ஜீவனுள்ள சபையாக இருக்க முடியும் என்று சொல்லி இந்த செய்தி நான் இங்கே நிறைவு செய்கிறேன். இந்த செய்திகளை பற்றிய கருத்துகள் உங்களுக்கு பலவிதமாக இருக்கலாம், இன்னும் ஆழமாக நீங்கள் படிக்கவும் விரும்பலாம். அதற்கு என்னால் முடிந்த உதவியை நான் செய்ய விரும்புகிறேன். உங்கள் மத்தியில் சத்தியத்தை தேடும்படியான 50 பேர் ஒரு இடத்துல கூடுவதாக இருந்தால், எனக்கு காலமும் நேரமும் அதற்கு நேராக கிடைத்தால், நிச்சயமாக உங்களிடத்தில் நேரடியாக வந்து இந்த வசனங்களை குறித்து பேசுவதற்கு எனக்கு தைரியமும் நம்பிக்கையும் இருக்கிறது என்று உங்களுக்கு நான் சொல்லி, நீங்கள் அழைத்தால் நான் வருவேன், உங்களிடத்தில் பேசுவேன் என்று வாக்களித்து இந்த மாபெரும் தொடரை இங்கு நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு புதிய தொடரோடு நாம் சந்திக்கலாம். ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்த நிதியங்கள் அன்பான தகப்பனே, கடந்த 20 நாட்களாக நாங்கள் கேட்டு வந்த இந்த நற்செய்தியை நீர் ஆசீர்வதியும், இதையெல்லாம் சீர்தூக்கி பார்க்கவும் புரிந்து கொள்ளவும் விசுவாசமும் உள்ளவர்களாய் ஞானஸ்தானம் பெற்று கிருபையின் கீழ் வாழவும் தக்கதாக உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் அருளால் இவைகளை கேட்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்கள். திருமற நேர நேயர்களே, 10 கட்டளைகள் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்ற நீண்ட தொடரின் 20வது செய்தி நிறைவு செய்தியை இந்த நாளிலே கேட்டீர்கள். இந்த 20 செய்திகளை உங்கள் மனதிலே உள்வாங்கியிருக்கிறீர்கள், உங்கள் இருதயத்துக்குள் அது விதைக்கப்பட்டிருக்கிறது. உலக பிரகாரமாக எந்த ஒரு விதையும் பூமியில் விதைக்கப்பட்ட பிறகு அது பலனை கொடுக்கிறது. இந்த செய்திகள் உங்களை எந்த அளவுக்கு மாற்றியிருக்கிறது, எந்த அளவுக்கு பண்படுத்தி இருக்கிறது, எந்த அளவுக்கு உங்கள் உள்ளத்தில் ஒரு இந்த விதையானது ஒரு வளர்ச்சியை கொடுத்திருக்கிறது, விசுவாசத்தில் புதிய மாற்றத்தை கொடுத்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இப்பொழுது நாம் வாழ்கிற இந்த காலகட்டம் புதிய கட்டளைகளை புதிய பிரமாணத்தின் கீழ் நாம் வாழ்கிறோம். இந்த புதிய பிரமாணம் சுயாதீன பிரமாணம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது சுதந்திரமாக நாம் மனமுவந்து கீழ்ப்படியக்கூடிய ஒரு பிரமாணம், யாருடைய கட்டுப்பாடும் இல்லாமல் கட்டாயமும் இல்லாமல். இது பூரண பிரமாணம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இதற்கு பிறகு ஒரு புதிய பிரமாணம் கிடையாது, இது பூரண பிரமாணம். அது மட்டுமல்ல, இது ராஜரீக பிரமாணம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் கிறிஸ்து நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக மாற்றிவிட்டார். பழைய ஏற்பாட்டில் இப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் இல்லை. ஆகவே இன்று நாம் புதிய ஏற்பாட்டின் கீழ் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்கு இன்றைக்கு 2 கட்டளைகள் தான், தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும், பிறனிடத்திலே அன்பு கூற வேண்டும். இது ரெண்டில் எது பெரியது எது சிறியது என்று சொல்லப்படாமல் ரெண்டும் இணையாக சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு ஒப்பனையான 2வது பிரமாணம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நேர்களே, இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான், புதிய பிரமாணம் ஏன் சபையில் வைக்கப்பட்டிருக்கிறது? கேள்வி மீண்டும் சொல்கிறேன், எழுதி கொள்ளுங்கள். தெளிவான பதிலை வசனக்குறிப்போடு உடனடியாக எழுதுங்கள். புதிய பிரமாணம் ஏன் சபையில் வைக்கப்பட்டிருக்கிறது? எழுதி கொண்டிருக்கலாம். சரியான பதிலை எழுதுங்கள். முழுமையான முகவரியை எழுதுங்கள். நேர்களே, புத்தகங்கள் டிவிடிக்கள் தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளுங்கள். சபையில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் தேவைப்படுவோர் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். குறிப்பாக www.tamilintelevision.com இணையதளத்திலும், ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் நீங்கள் வைத்திருந்தால் அதில் தமிழன் டிவி ஆப்ஸ் டவுன்லோட் செய்தால் இந்த நிகழ்ச்சிகளை நேரடியாக பார்க்கலாம். யூடியூப்பில் ஏறக்குறைய 120 செய்திகள் அப்லோட் செய்யப்பட்டிருக்கிறது, அதனையும் பார்த்து பயன்பெறுங்கள்.
கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு புதிய தொடரோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682. தொலைபேசி எண் 0444-255-00882. செல்போன் 9385500882.